நாம் டிவி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகா பெரிவா அனுபவத்தை ஒரு வித்தியாசமான அனுபவம் சதுர்த்தியை முன்னிட்டு ஆனைமுகனுக்கு தந்தம் தந்த ஸ்ரீ மகா பெரிவா. கோயில் நகரம் அப்படிங்கிற திருக்குடந்தைய அடுத்து காசி க்ஷேத்திரத்தை விட ஒரு வீசம் அதிகம் கொண்ட தலம்னு சொல்லுவா எல்லாரும். இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேட்டு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. அந்த திருக்குடந்தைய காசி க்ஷேத்திரத்தை விட ஒரு வீச் அதிகம் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன? இங்கே அருள் பாலிக்கிற பகவத் விநாயகர் கும்பகோணம் மடத்து தெருவில் கிழக்கு நோக்கி கோயில் கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளையார். பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே இந்த தெருவில் தான் காவேரியோட கரைப்பகுதி இருந்தது. அதன் பின்னாடி தான் அகண்ட காவேரியாக தனது அகலத்தை குறைச்சி ஓட துவங்கியதாக சொல்லுவாள். தற்போது இந்த கோயில் தனியாக இருக்கு, பகவத் படித்துறைங்கிறது தனியாகவும் இருக்கு. வேதாரண்யங்கிற ஊரை சேர்ந்தவர் பகவர் முனிவர். இவரோட தாயார் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்துட்டுருக்கா. ஒரு நாளைக்கு தன் மகன் கிட்ட, நான் இறந்த பின்னாடி என்னோட அஸ்தியை ஒவ்வொரு தளத்துக்கும் எடுத்துட்டு போகணும், எந்த தளத்தில் அது அஸ்தி புஷ்பமாக மாறுறதோ அங்கே தான் நீ கரைக்கணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி மறைஞ்சு விடுறா. பகவர் முனிவரோ தாயாரோட இறுதி காரியங்களெல்லாம் முடிக்கிறார், இந்த அஸ்தி காசியில் தான் பூக்களாக மாறும்னு அவரை நினச்சிண்டு யாத்திரைக்கு ஆயத்தமாறார். அஸ்தியை ஒரு சின்ன பானையில் எடுத்துண்டு சீடர்களும் தன்னோட கூட அழிச்சுட்டு போகிறதுனால புண்ணிய தலங்கள் எல்லாத்துக்கும் போகிறார். திருக்குடந்தைக்கு வந்தவர் காவேரியில் நீர் ஆடுறார். அப்போது அவரோட சீடர் கரையில் இருந்த விநாயகர் விக்கிரத்துக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்த அந்த அஸ்தி பானையை திறந்து பார்த்து விடுறார், தெரியாமல், தன்னோட குருநாதருக்கு தெரியாத. அதில் பார்த்தா பூக்கள் எல்லாம் அப்படியே நிரம்பியிருக்கு. ஆனால் அந்த சீடர் யானையை பானையை யார் திறந்தார் அப்படின்னு குருநாதர் திட்டுவரோன்னு பயந்துட்டு அதை சொல்லவே இல்லை, அவர் அமைதியாக இருந்துட்டார். பின்னாடி அவா குழந்தையில் இருந்து எல்லா தலங்களையும் தரிசித்து காசிக்கு புறப்படுறார் அந்த முனிவர். அங்கே போய் பானையை திறந்து பார்த்தா அந்த அஸ்தி அப்படியே இருக்கு. இதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். குருநாதா, என்னை மன்னியுங்கோ, திருக்குடந்தையில் காவேரி ஆற்றுல நீங்கள் நீராடிய போது நான் அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தேன், அங்கே பூக்களாக மாறியிருந்ததை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த முனிவர்கிட்ட. முனிவர் இதை கேட்ட உடனே திரும்ப திருக்குழந்தைக்கு திரும்புகிறார். காவேரி ஆத்தங்கரையில் ஸ்ரீ விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி அந்த அஸ்தியை வச்சு மனமுருக வேண்டிக்கிறார். பிறகு அந்த அஸ்தி பானையை திறந்து பார்க்க உள்ள ஒரே பூக்களாக நிரம்பியிருக்கு. அதை அடுத்து காவேரியில் நீராடி அவளுக்கு வேண்டுங்கிற, அம்மாவுக்கு வேணுங்கிற கிரியைகள்லாம் செஞ்சு முடிக்கிறார். இதனால தான் காசியை விட ஒரு வீசம் அதிகம் கொண்ட க்ஷேத்திரம்னு உணர்ந்து சிலிர்ப்போட சொல்கிறாராம் அந்த முனிவர். அஸ்தியானது பூக்களாக மாறி அந்த காவேரி கரையை பகவத் படித்துறன்னு சொல்கிறா. அந்த பகவர் முனிவர் வழிபட்டதால் இன்றைக்கும் அந்த கணபதிக்கு ஸ்ரீ பகவர் விநாயகர்னு பெயர் வந்தது. அங்கே ஸ்ரீ பகவர் முனிவருக்கும் அவரின் சீடருக்கும் விக்கிரகங்கள் இருக்குது. காஞ்சி பெரியவரோ கும்பகோணம் வரும்போதெல்லாம் இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் போவாராம். 1952 வருஷம் காஞ்சி சங்கர மடத்துக்கு சொந்தமான சந்திரமௌலீஸ்வரருங்கிற தியான திருவிசநல்லூரில் இறந்த போது அப்போ அந்த காஞ்சி மகா பிரிவா யானையோட அந்த ரெண்டு தந்தங்களையும் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு அழித்து வழிபட்டாராம். அதனால் அந்த சங்கட சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி முதலான வைபவங்களில் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு அந்த தந்தங்களை வச்சு அலங்காரம் பண்ணி இன்றைக்கும் வழக்கம் இருக்குது. மார்கழியில் சிறப்பு பஜனை, சங்கடகர சதுர்த்தியில் தங்கக்காப்பு அலங்காரம் அப்படின்னு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாள் உற்சவம் நடக்குமா, ஊரே அமர்க்களப்படும் அந்த ஆலயம். இப்போ ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு கொழுகட்டையும் அருகம்புள்ளையும் சமர்ப்பித்து வழிபட நமக்கு நன்மைகள் பல கிட்டும் அப்படின்னு ஸ்ரீ மகா பிரிவா நமக்கு சொல்லாமல் இந்த அனுபவத்தை நமக்கு சொல்லி புரிய வச்சிருக்கா. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நிறைஞ்ச இந்த நம்ம பாரத பூமி, நம்ம தமிழ்நாடு எவ்வளவு சிரேஷ்டத்துக்கு உத்தமமானது அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுண்டு
சமயம் கிடைக்கும் போது திருக்குடந்தை இருக்கிற ஸ்ரீ பகவத் விநாயகரை போய் தரிசனம் பண்ணி அவரோட பேரருளை எல்லாரும் ஸ்வீகரிச்சுக்கணுங்கிறது அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் அந்த விநாயகரை வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அவருக்கு பிடிச்ச குழக்கட்டை, அப்பம், அருகம்புல், எருக்கம்பூ, அவள், கடலை, விளாம்பழம், தேங்காய் இதெல்லாம் சமர்ப்பித்து அவரோட அருளை நாமெல்லாம் வாங்கிக்கணும். இந்த விநாயகர் பூஜை எல்லாருக்கும் மங்களகரமாக எல்லாத்தையும் வாரி வழங்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. களிமண்ணால் பிள்ளையார் வாங்கி எல்லாராத்துலேயும் பூஜை பண்ணுங்கோ. யார் யாராத்தில் என்னென்ன வழக்கமோ அதையெல்லாம் கடைபிடிச்சு பண்ணுங்கோ. எல்லாரும் அனுகிரகத்தை வாங்கிக்கோங்கோ. இந்த நம் டிவி, நாம் டிவி அங்கே நேயர்களுக்கு அனந்த கோடி ஆசீர்வாதங்களை நாம் டிவி நேயர்களுக்கு வழங்குகிறது. அந்த நேயர்களான நீங்கள் இந்த பதிவை குறித்து கமெண்ட்ஸ் போடுங்கோ, லைக் பண்ணுங்கோ. எல்லாத்தையும் பிள்ளையார் அனுகிரகத்தோடு உங்களுக்கு வாரி வழங்க காத்துருக்கார். இன்னைக்கு ஒரு திருப்புகழ். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் நடிப்பேணி அப்படிங்கிற திருப்புகழை சொல்லி ஓம் கம் கணபதயே நமஹ. இதை முடிஞ்சவா சின்ன குழந்தை பெரியவா எல்லாரும் 108 1008 ஜபிச்சு பிள்ளையாரோட மூல மந்திரத்தை சொல்ல 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 அந்த வாய் இனிக்கும், அந்த பேர் கிடைக்கும். எல்லாருக்கும் அமோகமான வாழ்க்கை காத்துருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாரும் கொண்டாடி மகிழுங்கோ. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.